ஸ்டீவ். இந்த ஏரியால பாக்கும்போது நமக்கு நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, சரியா? அங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேம்பு சீரை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சாப்பிடக்கூடிய கீரையும் தான். அண்ட் இந்த சைடு நிறைய மரங்கள் இருக்கு, கொய்யாக்காய் மரம், மாங்காய் மரம் அப்படின்னலாம். அண்ட் இதெல்லாம் பாருங்க, ரொம்பவுமே அருமையான ஒரு இடம் ஷூட்டிங்க்கு. ஸோ வாங்க போகலாம். ரொம்பவுமே டென்ஸான காடு இதுதான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த சின்னக்கலை வந்து செகண்ட் சிராப்புஞ்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அண்ட் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அழகான காடு, அந்த மாதிரி நிறைய காடெல்லாம் இருக்கும். அண்டு கீழே பாருங்கள், கீழே பார்க்கும்போதே நமக்கு வந்து நிறைய செடிகள் இருக்கும். லைக்கன்னா இது வந்துட்டு நமக்கு அண்ட் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொட்டான்சினிங்கி. நம்ம வந்து இதனுடைய ப்ரீவியஸ் ஒரு வீடியோவிலவே நம்ம வந்து தொட்டான்சினிங்கியை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து தொட்டான்சினிங்கி, இது வந்து ஒரு மூலிகை செடின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் அது வந்து ஆடுகள் சாப்பிடக்கூடிய ஒரு இலை. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்ல ஒரு ஏரியா இது. ஓகே, இது பச்சை பசேல்னு அதில் இந்த பிங்க் கலர் நல்லா எடுப்பாக தெரியல. வாங்க போகலாம். பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் பாருங்கள், லைட்டாக ஒரு சின்ன லீச், அதாவது அட்டை ஏறி இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தெல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு இது. இது வந்து நம்ம வந்து இதை டிஸ்போஸ் பண்ணிடணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கெட்ட ரத்தத்தை தான் குடிக்கும், பட் அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது. நம்ம லைட் அப்படியே எடுத்து நம்ம தூர வீசிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம அட்டையை வீசிட்டோம், வாங்க போகலாம். ஓகே, இப்போ இந்த புத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு தெரியாது, கரையான் இருக்குமா இல்லை வேறு பூச்சிகள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் இது வந்து உயிர் உள்ள ஒரு புத்து. மேக்ஸிமம் இது வந்து எறும்புக்கான புத்துன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி இந்த புத்தை பார்த்தோம் அப்படின்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதுனால இது வந்து உள்ளே வந்து உயிர் உள்ள புத்து அப்படிங்கிறத நமக்கு தெரியும். மற்ற புத்துகள் வந்து ஃபுல்லாக மூடி இருக்கும். அது மேக்ஸிமம் இந்த மாதிரி காடு ஏரியாலெல்லாம் எல்லா புத்துகளும் உயிருள்ள புத்துகளாக உள்ளே ஏதாச்சும் ஒரு இன்செக்ட்ஸ் இருக்கும். ஓகே வாங்க, நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது ஒன்று நம்ம பார்த்துட்டோம். பட் இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் இருக்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியினுடைய அந்த இறைச்சல் சவுண்ட் அப்படியே அழகாக இருக்கும் இல்லையா கேட்குறதுக்கு. மேக்ஸிமம் நிறையா இந்த கவிஞர்கள் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து உட்காந்து கவிதை எழுதுவாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சைடு பார்த்தாலுமே தண்ணியாக தான் இருக்கும். ஓகே பாருங்கள், இது வந்து இந்த சைடு அண்ட் அந்த ஏரியாவுக்கு தான், அந்த ஹால்ஸுக்கு தான் நம்ம இது போக போகிறோம், வாங்க போகிறோம். ஓகே, இப்போ பாலம் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாங்க. வெல், இப்போ பாருங்க, இந்த ஆடு பாலத்துக்காக ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம்
வச்சு சூப்பரா இத வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க சோ மேக்ஸिमम இதுக்காக இந்த டூரிஸ்ட் பீப்பிள் எல்லாம் இங்க விட மாட்டேங்கறாங்க அப்படினா அவங்க வந்து இது வந்து ஏதாச்சும் பேசல க்ளீனா இருக்கறத வந்து அசுத்தம் பண்ணிடுவாங்க அது இல்லாம இங்க வரக்கூடியவங்க வந்து அந்த அனிமல்ஸ்க்கு நிறைய ஹார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதுனால தான் யாரையும் கூட்டிட்டு கிடையாது வாங்க நம்ம வந்து போய் अरहुल अच्छा पूछी अब मल पूछी नमें